நெஞ்சுவலி காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நகைச்சுவை நடிகர் விவேக் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 59. சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று மாரடைப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்ட நகைச்சுவை நடிகர் விவேக்கிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எக்மோ கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவரது உயிர் இன்று காலை 5 மணி அளவில் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. கோவில்பட்டியில் கடந்த 1961 பிறந்த நடிகர் விவேக் கடந்த 1986 முதல் 1992 வரை சென்னை தலைமை செயலகத்தில் பணிபுரிந்தார். பின்னர் நாடகங்களில் நடித்த அவரை மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் திரைப்படத்தில் அறிமுகம் செய்தார். மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படம் மூலம் அறிமுகமான விவேக் ஏராளமான படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். பின்னர் தனக்கென தனி பாணியை அமைத்துக் கொண்டு நகைச்சுவை வேடத்தில் நடித்து தமிழக மக்கள் மத்தியில் பிரபலமானார். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பாணியில் நகைச்சுவையுடன் சமூக கருத்துக்களையும் திரைப்படங்கள் மூலம் வலியுறுத்தியதால் சின்ன கலைவாணர் என திரையுலக பிரபலங்களாலும் மக்கள் மத்தியிலும் அழைக்கப்பட்டார். இன்றைய இளம் நடிகர்கள் உட்பட பெரும்பாலான நடிகர்களுடன் இணைந்து காமெடியில் கலக்கிய விவேக் சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சதா? ஆமா. அப்படினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்ச டாக்டருக்கு என் மனச புரிஞ்சுக்க தெரியலன்னு புலம்புனது? அதுவும் நான் மனசுல நினைச்சதுதான். சிஸ்டர், நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது? உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல ஏதோ சக்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சக்தியா? ஏன் உட்கார்ந்திருக்கா? எப்படி இந்த டாக்டர் யாரையும் பொழைக்க விட மாட்டாரே? என்னது, அந்த டாக்டர் யாரா இருந்தாலும் பொழைக்க விட மாட்டாங்க? ஐயோ, நான் நினைச்சது உனக்கு எப்படி கேட்டீங்க சிஸ்டர்? நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது இவருக்கு கேக்குது. ஐயோ, இவனை விட கூடாது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வேண்டுகோளை ஏற்று மிகப்பெரிய மரம் நடும் இயக்கத்தை நடைமுறைப்படுத்தி வந்தார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் சுமார் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். கடந்த 2009 விவேக்கிற்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. தன்னையே கொடுப்பது தலைத்து நிற்கும் வாழை, தன்னம்பிக்கை அற்றவன் பணம் இருந்தும் ஏழை, உன்னையே நம்புவரை உதறினால் நீ கோழை, ஊரெல்லாம் மர வளர்ப்போம் விடியும் நம் நாளை. மக்களை நகைச்சுவையால் மகிழ்வித்து ரசிகர்களின் இதயத்தை கவர்ந்த நடிகர் விவேக்கின் இதயத்தில் ஏற்பட்ட அடைப்பு அவரை இவ்வுலகையே விட்டு மறைய வழி செய்துவிட்டது. விவேக் மறைந்தாலும் அவர் ஏற்படுத்தி சென்றுள்ள சமூக விழிப்புணர்வும் மரக்கன்றுகளும் பல்லாண்டுகளாக அவருடைய புகழை தொடர்ந்து பிரதிபலிக்கும் என்பது உறுதி. நடிகர் விவேக்கின் மறைவுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் விவேக் இன்று காலை உயிரிழந்தார். அவருடைய மறைவு திரையுலகிற்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு என தலைவர்கள் பலரும் புகழாரம் சூட்டியுள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நகைச்சுவை நடிப்பின் மூலம் சமுதாய சிந்தனைகளை மக்களிடம் எடுத்துச் சென்று சின்ன கலைவாணர் என மக்களால் அழைக்கப்பட்ட விவேக் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு இயற்கை வளங்களை அவர் பாதுகாத்ததாகவும் தெரிவித்துள்ள தமிழிசை, அவருடைய மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழ் சினிமா உலகில் புகழ்பெற்ற நடிகராக விளங்கிய விவேக்கின் மறைவு மனவேதனை அளிப்பதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறந்த நடிகராக தனது ஆளுமையை கோலோற்றிய விவேக் பல படங்களில் நடித்து சிரிக்க வைத்ததோடு மட்டுமன்றி சிந்திக்கவும் வைத்தவர் என குறிப்பிட்டுள்ளார். பழகுவதற்கு இனிமையானவராகவும் எளிமையானவராகவும் விளங்கிய விவேக்கின் மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும்
திரைப்பட துறையினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தமது செய்தியில் கூறியுள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் இரங்கல் செய்தியில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்கள் மூலம் பரப்பிய விவேக்கின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவருடைய மறைவு சமூகத்திற்கும் தமிழ் திரையுலகிற்கும் மிகப்பெரிய இழப்பாகும் என்றும் விவேக்கின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நகைச்சுவையை தாண்டி சமூக சீர்திருத்தவாதியாகவும் நல்ல சிந்தனையாளராகவும் அவர் பிறந்த கோவில்பட்டி மக்களின் பற்றும் பாசமும் கொண்டு திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 10 லட்சம் மரக்கன்றுகளை விவேக் நட்டுள்ளார் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவருடைய இழப்பு திரைப்படத்துறைக்கு பெரும் இழப்பாகும் என்றும் குடும்பத்தினருக்கும் திரைப்படத்துறையினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் சின்ன கலைவாணர் என அறியப்பட்ட விவேக்கின் மறைவு செய்தி பேரதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தனது தனித்துவமான நடிப்பாற்றலால் நகைச்சுவையுடன் விழிப்புணர்வையும் மக்களுக்கு வழங்கியவர் என்று திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியிடம் தனி அன்பு கொண்டவராக விவேக் விளங்கினார் என்றும் மு க ஸ்டாலின் அதில் கூறியுள்ளார். அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் திரையுலகினர் அனைவருக்கும் திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன், பாமக இளைஞரணி தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் மற்றும் திரையுலக பிரமுகர்களும் விவேக்கின் மறைவிற்கு தொடர்ந்து இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். சின்ன கலைவாணர் நடிகர் விவேக்கின் மறைவிற்கு திரையுலக நட்சத்திரங்கள் பலர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் சமூக சேவகரும் தமது நெருங்கிய நண்பருமான விவேக்கின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சிவாஜி படப்பிடிப்பில் அவருடன் நடித்த நாட்கள் தம் வாழ்க்கையில் மறக்க முடியாதவை என்று கூறியுள்ள ரஜினிகாந்த் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். நடிகர் கமலஹாசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நடிகனின் கடமை நடிப்பதோடு முடிந்துவிட்டது என்று இருந்துவிடாமல் சமூகத்திற்கு தாமும் ஏதேனும் செய்ய விரும்பியவர், அதை செய்தவர் நண்பர் விவேக் என்றும், கலாமின் இளவலாக பசுமை காவலராக வலம் வந்த விவேக்கின் மரணம் தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். நடிகர் மம்மூட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமது வாழ்நாள் முழுமைக்கும் நம்மை சிரிக்க வைத்த ஒரே மனிதர், அவரின் மறைவு உண்மையிலேயே இதயத்தை நொறுங்க செய்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். நடிகர் சூர்யா வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் மனதில் விதைத்த சிந்தனைகள் வழியாக தலைமுறைக்கும் அனைவரது நினைவிலும் வாழ்வீர்கள் விவேக் சார் என்று குறிப்பிட்டுள்ளார். நடிகர்கள் சத்யராஜ், மோகன்லால், வடிவேலு, தனுஷ், ஆர்யா, ஜீவா, ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், பிரசன்னா, பிரசாந்த், யோகி பாபு உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகைகள் நயன்தாரா, தமன்னா, கஸ்தூரி, ஸ்ருதிஹாசன், சிம்ரன், ஜோதிகா, வரலட்சுமி, சரத்குமார் உள்ளிட்டோரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இதேபோல் இயக்குநர்கள் ஏ ஆர் முருகதாஸ், எஸ் ஜே சூர்யா, கே வி ஆனந்த், பார்த்திபன், அட்லி, ப ரஞ்சித், மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இசையமைப்பாளர்கள் சந்தோஷ் நாராயணன், அனிருத், எஸ் தமன், தேவி ஸ்ரீ பிரசாத், டி இமான், பாடலாசிரியர் யுக பாரதி, கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து எழுத்தாளர்களும் கலைஞர்கள் பலரும் விவேக்கின் மறைவிற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும்,
இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.